ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஆவாரம் பூவை வச்சு தாங்க நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு டீ வைக்க போகிறோங்க. இந்த ஃப்ரெஷ்ஷான ஆவாரம் பூவை பறித்து நம்ம எப்படி டீ வைக்கிறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம். ஆவாரம் பூவாக எடுத்து ஆவாரம் பூவும் மொக்கும் கூட போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா தட்டிட்டு தண்ணியில் ஒரு நாலஞ்சு தடவை நல்லா தண்ணியில் அலசி வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு இது ஒரு நாலஞ்சு நாள் வந்து நிழல்லையே வச்சு காய வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவாரம் பூ வந்துல நல்ல இந்த மொக்குலாம் இப்படி நல்லா பார்க்கணும், உள்ள பூச்சிகள்லாம் இருக்கும். அதனால் வந்துட்டு நல்லா தட்டிட்டு தண்ணியில் நல்லா காய வச்சுக்கலாம். இப்போ நாலஞ்சு நாள் வந்து நிழல்லையே நல்லா காயட்டும். இது காஞ்சி வந்த பின்னாடி நம்ம ஆவாரம் பூ டீக்கு வந்துட்டு அது இது கூட என்னென்ன போட்டு நம்ம டீ வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு நாலஞ்சு நாள் நல்லா இப்போ நிழல்லையே உலர்த்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், ஒரு நாலஞ்சு நாளாக நல்லா நிழல்லையே இந்த ஆவாரம் பூ வச்சுட்டேன், நல்லா உலர்ந்துருச்சு பாருங்கள். இந்த இப்படி பிடிச்சோம்னா இப்படி மொறு மொறுன்னு சாத்தா வந்த பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து நல்லா காஞ்சிருச்சு, நிழல்லையே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை வந்துட்டு இதில் வந்து நம்ம என்னென்ன பொருளெல்லாம் சேர்த்து டீ போடுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ வந்துட்டு நான் ஒரு ரெண்டு டம்ளருக்கு ஆகிற மாதிரி நான் ஆவாரம் பூ டீ வச்சுக்கிறேன். தண்ணி அளவாக ஒரு ரெண்டு டம்ளருக்கு ஆகிற மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு தண்ணி வந்து கொதிப்பிடிக்குது ஆரம்பிக்குது. இப்போ வந்துட்டு ஒரு பட்டை போட்டுக்கலாம், சின்ன பீஸா ஒரு பட்டை போட்டுக்கிறேன். அடுத்தது வந்துட்டு ஒரு மூணு ஏலக்காய் போட்டுக்கலாம். அடுத்தது வந்துட்டு ஆவாரம் பூ ஒரு கொஞ்சமா இந்த அளவுக்கு போட்டா போதும், ஒரு ரெண்டு டம்ளருக்கு இந்த அளவுக்கு போட்டா போதும். இப்ப இந்த ஆவாரம் பூ வந்து இந்த தண்ணியில இந்த ஆவாரம் பூ எசன்ஸ் எல்லாம் இந்த தண்ணியில் நல்லா இறங்கணுங்க. அதனால ஒரு ரெண்டுல இருந்து ஒரு மூணு நிமிஷம் அடுப்பை வந்து சிம்ல வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்து வரைக்கும் விட்டுறலாம். நல்லா இந்த மாதிரி கொதிக்கட்டும், அப்போ தான் இந்த ஆவாரம் பூவில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் நல்லா இந்த தண்ணியில் நல்லா இறங்கும் பாருங்கள். இப்போ இந்த ஆவாரம் பூவில் இருக்கிற இந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா தண்ணியில் நல்லா இறங்கிடுச்சு பாருங்கள். தண்ணி நல்லா இந்த கலர் நல்லா மாறி இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை வடிகட்டிக்கலாம். நம்ம இந்த ஆவார பூட்டியை வடிகட்டிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த ஆவாரம் பூ டீ வந்துட்டு வடிகட்டியாச்சுங்க. இப்போ வந்து இந்த எலுமிச்சம்பழத்தில் லெமனில் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு டிராப் விட்டுக்கலாம். இந்த லெமன் வந்து ஒரு ரெண்டு மூணு டிராப் விடும்போது கொஞ்சம் புளிப்பு சுவையோட கொஞ்சம் டீ வந்து நல்லாயிருக்கும், டேஸ்டாக இருக்கும். அதுக்காக வந்து லெமன் கொஞ்சம் புளிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ லெமன் புளிஞ்சு விட்டாச்சு. நான் வந்துட்டு ஒரு முக்கால் ஸ்பூனுக்கு வந்துட்டு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு தேன் கூட கலந்துக்கலாம். நான் வந்துட்டு இன்னைக்கு நாட்டு சக்கரை கலந்துக்கிறேன். இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்மளுக்கு ஆவாரம் பூட்டி ரொம்ப ரொம்ப நல்லா
ஒரு உடம்புக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இப்போ இந்த ஆவாரம் பூட்டி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஆவாரம் பூட்டியை டெய்லி நம்ம குடிச்சு வந்தோம்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து நல்ல மென்மையை கொடுக்கும். நம்ம இந்த ஆவாரம் பூ வந்து அந்த பொடியை நம்ம செஞ்சு ஃபேஸ் பேக்காக போட்டாலும் நல்லது தான். அதை விட இந்த மாதிரி உணவு மூலமாக நம்ம உட்கொள்ளும் போது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்களுக்கு மாதவிடாய் காலங்களில் இந்த வயிற்று வலி இல்லாமல் இருக்கும், உடல் சோர்வு இல்லாமல் இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து உடல் சூட்டுக்காரங்களுக்கு இதை குடித்தோம்னா உடல் சூட்டை தணிக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு இது ஒரு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகரை கட்டுப்படுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்ட்டு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை பை ஃப்ரெண்ட்ஸ்.